இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம சக்தி வந்துட்டு இந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருண் கொடுக்குற மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி வருண் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. இனி நாளைக்கு எபிசோடில் வந்து நம்ம சக்தி வந்துட்டு நேராக டாக்டரை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் கொடுத்து இது வந்துட்டு என்ன பில்ஸு என்ன ஏது மருந்து இதை கொடுத்து இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே இல்லையம்மா, இது வெறும் ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் தான், தூக்கம் வராதவங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக இந்த நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை தான் இத்தனை வருஷமாக இவர் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் இதை கொடுக்கவே கிடையாது, என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கக்கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதே மாதிரி இன்னொரு மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது, இது வந்து நரம்பு மண்டலத்திலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறதுமா, இதெல்லாம் வந்துட்டு இல்லாதவங்க சாப்பிட்டாங்கனாக்கா ரொம்ப மனநல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போகிறாங்க. இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சியாக போகிறாங்க நம்ம சக்தி. இதனால தான் வந்துட்டு இந்த மாத்திரையை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாத்திரைக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அப்போ ஷீலாமாவுக்கும் இவங்களுக்கும் என்ன தான் பிரச்சனை? மனோகரங்களோட எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுனே ஒன்றுமே புரியலையே. இத்தனை வருஷமாக இவங்க சரியாக கூடாதுன்னு எதுக்காக அவங்க நினைக்கணும்? இவங்களுக்குள்ளே என்ன தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சக்தி கிளம்ப போகிறாங்க. அதோடு இல்லாமல் சக்தியோட ஃபோனை வந்து ஸ்ருதி வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை பயன்படுத்தி வருணுக்கு வந்து சக்தி மெசேஜ் அனுப்புகிற மாதிரியே அனுப்பி அவங்கள வந்துட்டு அவங்க தாத்தா சொன்ன இடத்துக்கு வருணை வந்து டைவர்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.